உருப்படிகள். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், என் பெயர் ரோஷன். நான் அவலடி மெட்ரிஷன் ஸ்கூல் படிக்கிறேன், கிளாஸ் ஸ்டாண்டர்ட். இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்ல போறேன். ஒரு ஊர்ல ஒரு மரம் வெட்டி வாங்கிட்டு வந்தாராம். அவர் ரொம்ப நேர்மையானவராம். அதே ஊர்ல ஒன்னொரு மரம் வெட்டி வாங்கிட்டு வந்தாராம், ரொம்ப சோம்பேறியாம். ஒரு நாள் அந்த மர வெட்டி வந்து மர வெட்டிட்டு இருக்கும் போது அது தண்ணிக்காக எடுத்துதான். அதனால பக்கத்துல இது ஏறி இருக்கு. நல்லா அங்க போய் தண்ணி குடிச்சாராம். அவரு தண்ணி குடிச்சுட்டு ஏறிச்சுக்கும் போது அவரோட போடாளி வந்து தெரியாம தண்ணிக்குள்ள விழுந்துருச்சான். அவர் ரொம்ப அழுதாராம். ஏன்னா அவர்கிட்ட புது மரம் வெட்டி வாங்க காசே இல்லையாம். அந்த ஏரிக்குள்ள இருந்து சாமி வெளியே வந்தாங்களாம். அவங்கள வந்து உனக்கு என்னாச்சு கேட்டாங்களாம். அந்த அங்கிள் வந்து என் கோடாளி வந்து தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு சொன்னாராம். அந்த சாமி வந்து திருப்பி தண்ணிக்குள்ள போயிட்டு ஒரு தங்க கோடாளி வந்து காமிச்சாங்களாம். இதுவா வந்து கேட்டாங்களாம். அந்த அங்கிள் இல்லைன்னு சொன்னாராம். திருப்பி தண்ணிக்குள்ள போய் ஒரு வெள்ளி கோடாளி எடுத்து வந்து காமிச்சுக்கோங்களா, அதுவோ இல்லை சொன்னாராம். திருப்பி ஒரு சாதாரண கோடாளி எடுத்துட்டு வந்து ஒரு வாட்டி காமிச்சாங்களாம். அதுதான் அவருக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். அந்த சாமி அவரை நேர்மைய பார்த்து அவருக்கு மூணு மரம் வெட்டியோ பரிசா கொடுத்துட்டாங்களாம். அந்த இன்னொரு மரம் வெட்டி வந்து மரட்டாண்ட வந்துகிட்டு பார்த்துட்டு இருந்தாராம். அவரு அவரும் ஒண்ணுமே தெரியாத மாதிரி தண்ணி குடிச்சிட்டு அவர் கோடாளிய வேணும் முட்டுமே தண்ணிக்குள்ள போட்டாராம். திருப்பி சாமி வெளியே வந்துச்சா, நீங்க ஏன் அது ஊரே கேட்டாங்களாம். என் கோடாளி வந்து உள்ள இருந்துச்சு சொன்னாங்களாம். சாமி வந்து தங்க கோடாளி எடுத்துட்டு வந்து காமிச்சாங்களாம். அதுதான் அவரு சொன்னாங்க. வெள்ளி கோடாளி எடுத்துட்டு வந்து காமிச்சாங்களாம். அதுதான் அவரு இது சொன்னாராம். சாதாரண கோடாளி கிளம்புறது இல்லை சொல்லிட்டாரு. அந்த அங்கிளோட பேராசை அந்த சாமிக்கு பிடிக்கிறதுனால உனக்கு என்னமே கிடையாது சொல்லிட்டு தண்ணிக்குள்ளேயே போயிட்டாங்களாம். அந்த அங்கிள் நேர்மையா இருந்ததுனால அந்த சாமியை உங்களுக்கு பரிசு கொடுத்தது. நம்மளும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்ல நேர்மையா இருக்கணும். தேங்க்யூ. நற்றினை சேனல்.